ஏதாவது ஒரு முக்கியமான நாள் அவர் மறந்திருக்காரா சூர்யா சார்? இல்லை, எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார். நான் சொன்ன ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், பட் நிஜமாகவே அப்படிதான். ஹீ இஸ் ரியலி ரியலி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க எல்லா விஷயத்தில். ஒரு ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ஃபாதர், ஹஸ்பண்ட், எல்லா விஷயத்தில் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை. இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு சண்டை கூட போடுறதில்ல. ஆமாம், 12 இயர்ஸ் அது சொல்லக்கூடாது. பட் டச் வுட், எஸ், வெரி நைஸ். எந்த விஷயம் அவர்கிட்ட வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்ந்தா சூர்யா தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண அந்த தருணம், ஏதாவது ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கா? அந்த ரெஸ்பெக்ட் தாங்க. அந்த ஆமாம், நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பூவெல்லாம் கேட்டுப்பார் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக பேசினாங்க, அதை எனக்கு பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வி ஆல்மோஸ்ட் டிட் 7 ஃபிலிம்ஸ் மேரேஜ்க்கு முன்னாடி. ஸோ ஐ திங்க் அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை ஒரு லேடிக்கு கொடுக்குற ஒரு ஒரு சீனில் கூட எது எவ்வளோ கேட்குறாங்க அந்த அளவு தான் டச் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஹி டசன்ட் கெட் டூ கம்ஃபர்டபுள், ஹீ கிவ்ஸ் அஸ் ஆர் ஸ்பேஸ். ஸோ அந்த நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்கிற, ஸோ மெயினாகவே அந்த ரெஸ்பெக்ட் தான், ஒரு பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை தான். தட் அட்ராக்டட் மீ டு ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், ஆஸ் அ மேன் நிறைய விஷயங்கள். ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தது தான், சூர்யா சார் கார்மெண்ட்ஸில் வாங்கின ஒரு முதல் சம்பளம் 1200 ரூபான்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் புடவை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி லாஸ்ட் கிஃப்ட். ஆமாம், ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க எனக்கு வந்து ஒரு செயின், ஒரு பிளாட்டினம் செயின், அதில் ஒரு குட்டி சம் பெண்டன்ட் இருந்துச்சு, அது கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கொலுசு கொடுத்தாங்க, பிளாக் பீட்ஸ் அண்ட் கோல்டு டாட்ஸில். ஸோ இந்த ரெண்டு கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. கடைசியாக அவர் கொடுத்த கிஃப்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே நிறைய வருது. ஆமா, கணக்கே இல்லை. இப்போ நாங்க we have decided ஒரு கிஃப்ட்ஸே வேண்டாம் ரெண்டு பேருக்குள்ள, நிறைய கிஃப்ட்ஸ் we are just going on giving. சோ ஏதாவது படம் உங்க கரியர் வைஸ்ல கேக்குறேன், ஸ்கிரிப்ட் அவ்வளோவா பிடிக்கலனாலும் சூர்யா சார் அதில் நடிக்கிறாருன்னு சொல்லி நீங்க ஏதாவது படம் ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை, அப்படி வரல. ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ஸே வரல ரெண்டு பேர். இப்போ கேட்குறீங்கல்ல இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஜென்ரலாக வச்சு, இல்லை அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரல. எப்போவுமே ஒரு நல்ல ரோல் தான் வரும். ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நாங்கள் பண்ண படங்கள் எல்லாமே வி டிட் சார்ட் ஆஃப் ஈக்குவல் ரோல்ஸ். இன்னைக்கு மாதிரி இல்லை, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க ஒரு படத்தில், கேர்ள்ஸ் ஹார்ட்லி 4-5 சீன்ஸ், அப்படி இல்லை. அந்த டைம் வி ஆர் கெட்டிங் ஒரு ஆல்மோஸ்ட் 50% இல்லைனா 60% ஈக்குவலாக இருக்கும் ரோல்ஸ் ஹீரோவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரல. ரீசெண்டாக சூர்யா சார் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தார், எமோஷ்னலான ஒரு ஆர்டிக்கல் அபவுட், அதில் வந்து பசங்களை வளர்க்குறத பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ சூர்யா சார் ஆஸ் அ ஃபாதர் எப்படி? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க ஆஸ் அ ஃபாதர். இது நான் சும்மா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறதுக்காக சொல்லலை, பட் ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாதர். இப்போ கூட நான் கார்த்தி படத்துக்கு வி ஹவ் கம் அவுட் ஸ்டேஷன் ஃபார் ஷூட்டிங். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அவுட் ஸ்டேஷன் படம் பண்ணுறேன். இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது. ஸோ இந்த ஃபுல் 15 டேஸ், இது ஃபர்ஸ்ட் டைம் நான் குழந்தைகள் விட்டுட்டு அவங்க அம்மா இல்லாமல் 15 டேஸ் இருக்காங்க. ஸோ ஈவன் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ட். அண்ட் சூர்யா சென்னையில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து 5:30 சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 6 நைட் வரைக்கும் அந்த பசங்க கூட இருக்காங்க. பசங்களுக்கு ஹீ ஃபீட்ஸ் தெம், தூங்க வச்சுக்கிறாங்க, ரெண்டு மூவிஸ் கூட்டிகிட்டு போனாங்க, தென் நிறைய விஷயங்கள். ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாதர். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே, ஆன்யுவல் டே எது இருந்தாலும் அது கேலண்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த டேஸ் ஷூட் பண்ண மாட்டாங்க. மே மாதம் ஷூட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தட் இஸ் வெக்கேஷன் டைம். ஸோ இது ஹீஸ் ஆல்சோ டூயிங் இட், ஏன்னா அவங்களுக்கு சூர்யா லவ்ஸ் சில்ட்ரன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்கங்க. எனக்கு சுற்றி இருக்கிற பீப்புள் சொல்லுவாங்க தட் உங்களை பார்த்துட்டு என் வைஃப் சண்டை போடுறாங்க, நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு. ஹீ இஸ் நிஜமாகவே ரொம்ப பர்ஃபெக்ட்.